எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தனு பாக்யராஜ். கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷம் முன்னாடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நிறைய ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு, ஒரு பெரிய நடிகராக ஆகணும் அப்படின்னு. அது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவோட வந்து நிறைய ஷூட்டிங்லாம் போய் அந்த ஆசையிலே வளர்ந்தேன். ஸோ அந்த ட்ரீம்ஸ் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனது என்னுடைய லான்ச் சக்கரை கட்டி. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் வந்து உனக்கு ஒரு சாக்லேட் வேணுமா ரெண்டு சாக்லேட் வேணுமான்னு கேட்டால் ரெண்டு சாக்லேட் தான் கேட்கணும். சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் சார், இன்னொரு பக்கம் கலைப்புலி தானு சார், இதை விட வேறு யாருக்கு என்ன லான்ச் கிடைக்கும்? என்னோட வயசுக்கு மீறின ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். சக்கரை கட்டி லான்ச் ஆச்சு, ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும், நான் என் லைஃப்பில் என்னெல்லாம் ஆகுவேன்னு நினச்சினோம், அதெல்லாம் எதுவுமே ஆகலை. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். சினிமானா என்ன, விமர்சனா என்னங்கிறத அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் நிறைய படங்கள் பண்ணேன், அதில் சில படத்தோட பேர் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியுமா தெரியல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தங்கம் கிடச்சிது, அந்த தங்கத்துக்கு நீங்கள் காமிச்ச ஆதரவு எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது. ஒருவேளை பாராட்டினா இப்படி தான் இருக்குமாங்கிறத அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுலேயும் என் வாழ்க்கையில் பாவக்கதை பாருங்கள், அதை தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. சரி, இதெல்லாத்தையும் மறக்கடிக்கிறதுக்கு மாஸ்டரை வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்போது என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. மாஸ்டர் படத்துல விஜய் கையில ஒரு பூனை இருக்கும், அந்த பூனை படத்துல வர அளவுக்கு கூட சாந்தனு படத்துல இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சரி, இதெல்லாம் ஏன்டா இப்போ நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு எங்கிருந்து வரோம் எந்த வீட்டுல வரோங்கிறது முக்கியம் இல்லை. ஹார்ட் ஒர்க்கும் ஹோப்பும் இருந்தா சினிமாவும் சரி நீங்களும் சரி கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் என்னோட அடுத்த படைப்பு ராவண கோட்டம் அப்படிங்கிற படம் உங்க முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கேன். என் முதல் படத்தப்போ என்ன ஆர்வத்தோட இருந்தனோ அதே ஆர்வத்தோட தான் இந்த படமும் உங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், இதுக்கு பின்னாடி அந்த 10 வருஷத்தோட ஒரு பயணமும் ஒரு உழைப்பும் இருக்கு. உங்க எல்லாருக்கும் பிடிக்குங்கிற நம்புறோம். எங்களோட உழைப்பு உண்மையா இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா லைசன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.